ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறத எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஷீ ஃபெயின்ட் ஃப்ரம் ஹங்கர், பசினால் அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. ஃபெயின்ட் அப்படின்னா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபெயின்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக வேறு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். The next sentence is, at the sight of the blood, the child passed out. ரத்தத்தை பார்த்ததும் அந்த குழந்தை மயங்கிடுச்சு. Passed out அப்படின்னாலும் fainted அப்படின்னாலும் ஒன்று தான். He fell off the ladder and became unconscious. ஏணிலேருந்து விழுந்ததும் அவர் மயங்கிட்டார். Unconscious அப்படின்னு படிக்கக்கூடாது, அன்கான்ஷியஸ் அப்படின்னு தான் ப்ரனவுன்ஸ் பண்ணணும். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், தென் த கார் நாக்ட் ஹிம் டவுன், ஹி ஃபெல் அன்கான்ஷியஸ். கார் அவர் மேலே மோதினதும் அவர் மயக்கம் அடைஞ்சிட்டார். த பால் ஹிட் ஹிஸ் ஹெட் ஹார்ட் அண்ட் ஹி லாஸ்ட் ஹிஸ் கான்ஷியஸ்னஸ். பால் பலமாக தலையில் பட்டதும் அவர் மயங்கி விழுந்துட்டார். ஷீ பிளாக்ட் அவுட் ஆஃப்டர் லாங் அவர்ஸ் ஆஃப் ஒர்க் இன் த சன். வெயிலில் ரொம்ப நேரம் வேலை பார்த்ததுனால அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போது மயக்கம் தெளிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சொல்லலாம். ஹீ கேம் அரவுண்ட் ஒன் ஆர் லேட்டர், ஒரு மணி நேரம் கழித்து அவருக்கு நினைவு திரும்பிடுச்சு. இதை வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம். ஹீ ரிகெயின்ட் consciousness, he recovered consciousness, he returned to consciousness. That's all for today. Thank you.